புகழ்பெற்ற சினிமா பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நேற்று காலமானார். இது தொடர்பாக அவரது நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகை குஷ்பு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களோட நினைவலைகளை நீங்க பகிர்ந்து கொண்டுக்கலாம் மேடம். எஸ்பிபி அவர்கள் பத்தி என்ன சொல்றது, ஏன்னா அவர் வந்து அவர் பத்தி சொல்லிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஒரு சகாப்தமே முடிஞ்சு போன ஒரு ஃபீல் இருக்கு. தமிழ் சினிமா, தமிழ் இசை, பொதுவாக ஒரு இசை உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பேர் கண்டிப்பாக இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எப்படின்னா, நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு தொட்டுட்டு போயிருக்காரு. நமக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ரசிகராக மட்டும்தான் அவர் பாக்குறாங்க, பட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பங்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு வகையில அவருடைய குரல் கேட்காம ஒரு நாள் வந்து போனது கண்டிப்பாக தமிழ்ல ஒரு சரித்திரம் இருக்காது, தெலுங்கு கன்னடா எல்லாமே. ஆனா அப்படிதான் நம்ம வந்து அவர் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல அப்படின்னா நினைக்கும் போது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து பல ஆண்டுகளாக எஸ்பிபி அவர்கள் தெரியும். அவர் கூட ஒரு கன்னட படத்துல நடிச்சிருக்கேன், பல நிகழ்ச்சிகள்ல வந்து அவர் கூட இருந்திருக்கேன். ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன், பிஹைண்ட் பர்சன், ஒரு ஒரு சராசரி மனுஷனாக எஸ்பிபி அவர்கள் எப்படி இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு மனிதர் நீங்க பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னா நினைக்கக்கூடியவர், யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாரு. மனசுல வெறும் அன்பு பாசம் அது மட்டும்தான் அவருக்கு மனசுல இருக்கும். வேற எதுவுமே கல்லு கபடம், மத்தவங்க மேல பொறாமப்படுறதோ இல்ல யார பத்தி வந்து தவறாக பேசுறதோ இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு மனசு அவருக்கு இருந்தது. இன்னும் ஜீர்ணிக்க முடியல நம்மளால. எஸ்பி அவர்கள் நம்ம மத்தியில இல்ல. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எப்படியாவது குணமடைந்து திரும்பி வந்துருவாரு, நம்ம மத்தியில இருப்பாரு. கடவுள்கிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க உலகத்துல இருக்கிற அத்தனை அவருடைய ரசிகர்கள். ஓகே, அவர் நம்ம மத்தியில இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிச்சயமாக மேடம், அவரோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பாக தான் கண்டிப்பா இருக்க முடியும். இணைப்புல வந்து உங்களோட நினைவுகளை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மேம்.